I am Joseph Durai, PSC Ramasami Raja Industrial Training Institute, Govindapuram, Ariyalur. இன்னைக்கு ஆர்க் லெந்த பற்றிய பாடம் நான் எடுக்க போறேன். அதை பற்றி பார்க்கலாம், வாங்க கிளாஸ் போலாம். லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் ஸ்டடிட் அபவுட் போலாரிட்டி. போன பாடம் வந்து நம்ம போலாரிட்டி என்னன்னு பார்த்தோம். What is polarity? This is the terms given to the poles with respect to each other is called polarity. இரண்டு துருவங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய முனை மாற்றத்திற்கு polarity என்று பெயர். அடுத்தது polarity எத்தனை வகைப்படும்? How many types of polarity? Side polarity, reverse polarity. ஓகேவா? Today we will see about arc length. இன்னைக்கு பாடம் arc length பார்ப்போம். Arc length. Arc length nu paakrom, the distance between the tip of the electrode and the base metal while welding is called arc length. The distance between the tip of the electrode and the base metal while welding is called arc length. Adhaavadhu electrode in munai pagudhikkum base metal ukkum idaiye ulla doorathai arc length nu solrom. இப்ப இந்த படத்தை பாருங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. இது வந்து எலக்ட்ரோடு, இது பேஸ் மெட்டல். இப்ப ஆர்க் லென்த் எப்படின்னு பாக்குறோம். இந்த எலக்ட்ரோட பாருங்க, இது வந்து கோர் வயர் டயான்னு சொல்றோம். இந்த பிளக்ஸ் பூசப்படாத இடத்த கோர் வயர் அப்படின்னு சொல்றோம். இந்த பிளக்ஸ் பூசப்பட்டத பிளக்ஸ் கோட்டிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோடின் முனைப்பகுதிக்கும் இந்த பேஸ் மெட்டல் அதாவது பேரண்ட் மெட்டல் சொல்றோம். இது இரண்டுக்கும் இடையே உள்ள அந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்க் லெந்த். அத நம்ம த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிப் ஆஃப் தி எலக்ட்ரோட் அண்ட் த பேஸ் மெட்டல் பை வெல்டிங் இஸ் கால்ட் ஆர்க் லெந்த் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தது பார்ப்போம் டைப்ஸ் ஆஃப் ஆர்க் லெந்த். ஆர்க் லெந்த் உடைய வகைகள் என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஆர்க் லெந்த். The second one, medium or normal arc length. அதாவது medium arc length சொல்லலாம், normal arc length சொல்லலாம். The third one, long arc length. இப்போ இந்த first எடுத்துப்போம், short arc length. இந்த short arc length பற்றி பார்ப்போம். இந்த first படத்தை பாருங்க, புரியும். இது எலக்ட்ரோடு, இங்க பேஸ் மெட்டல். இதுக்கு இரண்டுக்கு இடையே உள்ள அந்த தூரத்தை தான் என்னன்னு சொல்றோம், ஷார்ட் ஆர்க் லென்த். அப்ப ஷார்ட் ஆர்க் லென்த்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம் எந்த எலக்ட்ரோடை பயன்படுத்தி வெல்டிங் செய்கின்றோமோ அந்த எலக்ட்ரோடின் கோர்வை டயாவிற்கு குறைவாக இருக்குமே ஆனால் அது ஷார்ட் ஆர்க் லென்த். அப்ப அந்த கோர்வை டயாவிற்கு குறைவா இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா லெஸ் 3 mm அப்படின்னு நான் போட்டிருக்கோம். அப்ப 3 mm குறைவா இருக்கு, அந்த அடிப்படையில் இது வந்து பாக்குறோம்னா லெஸ் 3 mm அதான் ஷார்ட் ஆர்க் லென்த். அடுத்தது பாக்குறோம் மீடியம் ஆர் நார்மல் ஆர்க்ல. இந்த படத்தை பாருங்க, புரியும். எந்த எலக்ட்ரோடை பயன்படுத்தி வெல்டிங் செய்கின்றோமோ அந்த எலக்ட்ரோடின் கோர்வை டயா சமமாக இருக்குமையானால் அது மீடியம் ஆர்க்ல, அதாவது சேம் டிஸ்டன்ஸ். கோர்வயர் எவ்வளவு மொத்தம் இருக்கோ அதே அளவு ஈவனா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மீடியம் ஆர்க்ல சொல்லலாம் அல்லது நார்மல் ஆர்க்ல சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது லாங் ஆர்க் லென்த். லாங் ஆர்க் லென்த் பாக்குறோம். இந்த படத்தை பாருங்க, இது எலக்ட்ரோடு, இது பேஸ் மெட்டல் அதாவது பேரண்ட் மெட்டல் சொல்றோம். இந்த எலக்ட்ரோடு முனைப்பகுதிக்கும் இந்த பேரண்ட் மெட்டலுக்கும் இடையே பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கும், அந்த கேப் வந்து அதிகமா இருக்கு. பாருங்க, முதல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் ஆர்க் லென்த் குறைவா இருக்கும், இது சற்று கொஞ்சம் அதிகமா இருக்கும், இது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப எந்த எலக்ட்ரோடை பயன்படுத்தி வெல்டிங் செய்கின்றோமோ அந்த எலக்ட்ரோடின் கோர்வை டயாவிற்கு அதிகமாக இருக்குமே ஆனால் அதை என்ன சொல்றோம், லாங் ஆர்க் லென்த் சொல்றோம். சரிங்களா? எந்த எலக்ட்ரோடை பயன்படுத்தி வெல்டிங் செய்கின்றோமோ அந்த எலக்ட்ரோடின் கோர்வை டயாவிற்கு அதிகமாக இருக்குமே ஆனால் அது லாங் ஆர்க் லென்த். அதான் என்ன போட்டிருக்கோம், அபவ் 3 mm, 3 mm அதிகமா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப ஷார்ட் ஆர்க் லென்த், மீடியம் அல்லது நார்மல் ஆர்க் லென்த், லாங் ஆர்க் லென்த். அப்ப மூன்று வகையான ஆர்க் லென்த், அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்ப்போம்
necessity of arc length. Necessity of arc length. Arc உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலையான ஆர்க்கை கொடுப்பதற்கு. நிலையான ஆர்க்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வீடு நல்லா இருக்கணும், நல்லா வெப்பம் கிடைக்கணும், அது போல இருக்கிறதுக்கு தான் அந்த நெசசிட்டி முக்கியத்துவம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பெனட்ரேஷன், சரியான பெனட்ரேஷன் கிடைக்க நிலையான ஆர்க்கை கொடுப்பதற்காக, இதெல்லாம் வந்து இந்த ஆர்க்கினுடைய முக்கியத்துவம். அடுத்தது பார்ப்போம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்க் லென்த். ஆர்க் லென்த்துடைய அது எப்படின்னா வேறுபாடுகள். அப்ப ஷார்ட் ஆர்க் லென்த், மீடியம் ஆர்க் லென்த், லாங் ஆர்க் லென்த் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான வெப்பம் கிடைக்கும். இந்த ஷார்ட் ஆர்க்ல வந்து தேவையான வெப்பம் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா மீடியம் ஆர்க் லென்த்ல அதே போல அதுலேயும் கிடைக்கும். லாங் ஆர்க் லென்த்ல வெப்பம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ல வந்து இந்த எலக்ட்ரோடு, இந்த ஷார்ட் ஆர்க் லென்த்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடு வந்து பீட்ல ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மீடியம் ஆர்க் லென்த்ல ஒட்டாது, லாங் ஆர்க் லென்த்ல ஒட்டவே ஒட்டாது. அதே போல ஷார்ட் ஆர்க் லென்த் வெல்டிங் அடிக்கிறோம் அப்படின்னா அதோட பீடு அமைப்பு தோற்றம் மிக சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். ஷார்ட் ஆர்க் லென்த் மீடியம் ஆர்க் லென்த்லயும் நல்லா இருக்கும், ஆனா லாங் ஆர்க் லென்த்ல அப்படி இருக்காது, கரடு முரடா இருக்கும். அப்புறம் அதே போல ஷார்ட் ஆர்க் லென்த்தை பயன்படுத்தி வெல்டிங் செய்யணும் அப்படின்னா டீப் பெனட்ரேஷன் அதிக ஆழம் வரைக்கும் கிடைக்கும். அதுல தேவையான பெனட்ரேஷன் கிடைக்கும். எதுல மீடியம் ஆர்க் லென்த்ல தேவையான பெனட்ரேஷன் கிடைக்கும், லாங் ஆர்க் லென்த்ல கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஆர்க் லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் கட் வெல்டிங்க்கு பயன்படுத்தலாம். ஓவர் கட் வெல்டிங் பொசிஷனுக்கு ஷார்ட் ஆர்க் லென்த்தை பயன்படுத்தலாம். மீடியம் ஆர்க் லென்த்ல பாத்தீங்கன்னா அத மீடியம் ஆர்க் லென்த், லாங் ஆர்க் லென்த்ல பாத்தீங்கன்னா எல்லா பொசிஷனுக்கும் பயன்படுத்தலாம், லாங் ஆர்க் லென்த்ல பயன்படுத்தவே முடியாது. இது போல இந்த டிஃபரன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் இருக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆர்க் லென்த் பார்த்தோம். இந்த ஆர்க் லென்த்ல என்னென்ன க்வெஸ்சன் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை ஆர்க் லென்த், ஆர்க் லென்த் என்று ஏன் அழைக்கப்படுகிறது. அடுத்த செகண்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த், வாட் ஆர் தே, ஆர்க் லென்த் எத்தனை வகைப்படும், அவை யாவை. இந்த தேர்ட் ஒன் மூன்றாவது க்வெஸ்சன் அப்படி பார்த்தா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷார்ட் ஆர்க் லென்த், மீடியம் ஆர்க் லென்த், லாங் ஆர்க் லென்த். ஸோ மூன்று வகையான க்வெஸ்சன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதுதான் உங்களுக்கு அசைன்மெண்ட். இந்த மூன்று க்வெஸ்சனையும் என்னங்கிறது எழுதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்கள் காமிக்கணும், சரியா? அடுத்த சம்மரி நம்ம என்ன பார்த்தோம், போன கிளாஸ் என்ன நமக்கு வந்து போலாரிட்டி பார்த்தோம், இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஆர்க் லென்த் பற்றி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், ஆர்க் லென்த் என்றால் என்ன, the distance between the tip of the electrode and the base metal while welding is called arc length அப்படினு பார்த்தோம். அதாவது எலக்ட்ரோட முனை பகுதிக்கும் பேஸ் மெட்டலுக்கும் இடையே உள்ள தூரம் ஆர்க் லென்த் பார்த்தோம். அது எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும். அது என்னென்ன, லாங் ஆர்க் லென்த், மீடியம் ஆர்க் லென்த், ஷார்ட் ஆர்க் லென்த். அதாவது ஷார்ட் ஆர்க் லென்த், மீடியம் ஆர்க் லென்த், லாங் ஆர்க் லென்த் அப்படினு பார்த்தோம். இந்த மீடியம் ஆர்க் வந்து நார்மல் ஆர்க்னு சொல்லலாம். அடுத்து இவனுடைய நெசசிட்டி பார்த்தோம், இந்த ஆர்க் லென்த்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது நிலையான ஆர்க்கை கொடுப்பதற்கு, தேவையான இடத்துல வெப்பம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷார்ட் ஆர்க்லேருந்து மீடியம் ஆர்க்லேருந்து லாங் ஆர்க்லேருந்து ஒவ்வொருத்தும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்னா பார்த்தோம். இது வந்து அதிகமாக வெப்பம் கிடைக்கும் ஷார்ட் ஆர்க்கில், அது தேவையான இடத்துல வெப்பம் கிடைக்கும் லாங் ஆர்க்கில் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கலாம் பார்த்தோம், சரியா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னாக்க ஹைட்ராலிக் பேக் ப்ரெஷர் வால்வ். நெக்ஸ்ட் கிளாஸ் ஹைட்ராலிக் பேக் ப்ரெஷர் வால்வ், அந்த பாடத்தை புக்கில் உங்களுக்கு புக் இருக்கு, அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஹைட்ராலிக் பேக் ப்ரெஷர் பாடத்தை நான் நடத்துறேன். ஓகேவா? நன்றி.